தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 14% அகவிலைப்படி உயர்வு 17%-லிருந்து 31%-ஆக அகவிலைப்படியை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் உத்தரவு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தமிழ்நாட்டில் மேலும் 11 பேருக்கு ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்று உறுதி ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 45%-ஆக அதிகரிப்பு கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பால் டெல்லியில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் பள்ளிகள் மூடல் பேருந்து மற்றும் மெட்ரோ ரயில்களில் 50 விழுக்காடு பயணிகளுக்கு மட்டும் அனுமதி டெல்லியில் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் தொடரும் மருத்துவர்கள் போராட்டம் நாளை அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக எய்ம்ஸ் மருத்துவர்கள் அறிக்கை இந்தியாவில் மேலும் 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கு அனுமதி கொரோனா நோயாளிகளுக்கான தடுப்பு மருந்துகளுக்கும் அனுமதி அளித்தது ஒன்றிய அரசு அறுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் பூஸ்டர் டோஸை செலுத்திக் கொள்ளலாம் முதியவர்களுக்கு மருத்துவ சான்றிதழ்கள் தேவையில்லை என்று ஒன்றிய அரசு அறிவிப்பு ஈரோடு காய்கறி வியாபாரிகளிடம் நிலம் வாங்கி தருவதாக 2 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு அதிமுக நிர்வாகிகள் 11 பேர் மீது வழக்கு பதிவு தலைமறைவானவர்களில் ஒருவர் கைது முதலமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் மாவட்டம் முழுவதுமாக போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை அதிமுகவினரிடம் விசாரணை சச்சி சாமியார் அன்னபூரணி மீது காவல் நிலையங்களில் புகார்கள் குவிக்கிறது மத நம்பிக்கையை அவமதித்ததாக சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் இந்து அமைப்புகள் புகார் மெர்கன்டைல் வங்கி முன்னாள் தலைவரின் 294 கோடி ரூபாய் சொத்துக்கள் பறிமுதல் உரிய அனுமதியின்றி வெளிநாட்டில் முதலீடு செய்ததால் அமலாக்கத்துறை நடவடிக்கை சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யேகமாக வழித்தடம் கடல் அலையில் விளையாடி மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி நீட்டு விலக்கு மசோதா தொடர்பாக தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் அமித்ஷாவுடன் நாளை சந்திப்பு மசோதாவிற்கு விரைவில் ஒப்புதல் பெற நடவடிக்கை பத்து மற்றும் 12 வகுப்பு முதல் திருப்புதல் தேர்வுக்கான தேதிகள் அறிவிப்பு ஏப்ரல் இறுதி அல்லது மே மாத தொடக்கத்தில் பருவத் தேர்வு நடைபெறும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல் பிரிவினை சித்தாந்தம் கொண்டவர்கள் மக்களிடம் வெறுப்புணர்வை தூண்டுவதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு ஜனநாயக மரபுகள் திட்டமிட்டு அழிக்கப்படுவதாகவும் விமர்சனம் உலக அமைதிக்காக புத்தகயாவில் சிறப்பு வழிபாடு பாரம்பரிய உடையுடன் நடனமாடிய புத்த துறவிகள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க